ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஏவிய சாட்டா மொபைல் சார். நேற்று வாங்க வாஷிங் மிஷினில் வந்து நீ டெமோ வீடியோ பார்ப்போம். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அழுக்கு போகுது, ப்ளஸ் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். துணி உள்ள லைவாக போட்டு இதை ஆன் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணி உங்களுக்கு அவுட் புட் என்னன்னு எடுத்து காமிக்கிறேன். இதோட குவாலிட்டியை வைஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியல் பவுடர் இருக்கு. இது நீங்கள் அப்படியே போட்டீங்கன்னா துணியில் பூரா திட்டு திட்டா அந்த மிஷினில் வந்து உள்ளே உட்காந்துக்கிறோம். அதனால நல்லா வந்து தனியாக பவுலில் வந்து தேவையான பவுடரை போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா பவுடரை கையில் கரைச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த துணியில் வந்து வெள்ளை வெள்ளையாக டாட்டாட்டாக உங்களுக்கு வராது. நல்லா அவங்க முடிகிற அளவுக்கு ஃபுல்லாக அதை லிக்விடாக மாற்றிடுங்க. நல்லா அந்த பவுடரை கரைச்சி விட்டுருங்க தண்ணியில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வாஷிங் மிஷினில் போடையில் பார்த்தீங்கன்னா துணியை பூரா நீங்கள் செக் பண்ணிடுங்க. பைக்குள்ளே வந்து காசு, செயின், ப்ளஸ் ரூபா என்ன மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுத்தையில் உள்ளே வந்து உங்கள்கிட்ட ஸ்டீல் வந்து பிளேட் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் நீங்கள் துணியை உள்ள போடையில் செக் பண்ணி போடுங்க. அதேமாரி அந்த பவர் லிக்யூட் வந்து ஊற்றில இந்த டப்பாவில் நீங்கள் ஊற்றிடணும். ஊற்றிட்டீங்கன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு இது வழியாக ஃபில்டர் ஆகி உள்ள வரையில் அந்த பவுடர் வந்து கரைஞ்சிரும். இப்போ இதில் பூரா துணியை உள்ளே போட்டு துவைச்ச பின்னாடி இதோட அழுக்கு எப்படி போகுது, கிளீனிங் தன்மை வந்து எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். பார்ப்போம். போட்டிருக்க ப்ரோக்ராம் படி பார்த்தோம்னா சுத்தமாக அழுக்கு போயிடும். இது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் நான் காமிக்கிறேன். அந்த பவுடர் லிக்யூட் தான் இருக்குது. அந்த லிக்யூடை வந்து இதில் ஊற்றிட்டு இந்த எல்லா செக் பண்ண துணியை பூராத்தையும் இந்த ட்ரம்மில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். உள்ளே போட்டாச்சு. வாங்க அந்த துணியை பாருங்க. 7.5 கிலோ, நம்ம 7 கிலோ நெருங்கி ஃபுல் பண்ணியாச்சு. வாங்க இப்போ வந்து துணி ஃபுல் பண்ணியாச்சு. இந்த லிக்யூடை வந்து இதில் ஊற்றுவோம். நீ 24 கீழே தான் உழுகும், அது கரைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒன்று ரெண்டு இருந்துச்சுனாலும் கரைஞ்சிடும். திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து ஹைட்ராலிக் டைப்பு. நீங்கள் விட்டீங்கனாலும் ஸ்லோவாக தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். சுவிட்ச் உங்களுக்கு போட்டாச்சு. பவர் பட்டன் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து P1 P2 இந்த மாதிரி கேட்குது. நமக்கு வந்து P1 செலக்ட் பண்ணியாச்சு ப்ரோக்ராமு. இதில் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது டைமு ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து எமுட்டு வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணோம். இப்போ வந்து சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கு, சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வெயிட்டுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம், எமுட்டு டைம் எடுத்துக்கலாம்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. சுத்துது நிக்குது.
பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. டைம் வந்து 57 நிமிஷம். வாட்டர் வந்து நம்ம செட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தேவையான வாட்டர் எடுத்துக்கிட்டு துணியை வந்து நல்லா வெள்ளையாக்கி கொடுக்குதான்னு பார்ப்போம். நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கேல, சப்போஸ் மூடி ஓப்பன் பண்ணாலோ உள்ளே வந்து தண்ணி வந்து உள்ளே வரலைனாலும் கரண்ட் இல்லைனாலும் மிஷின் ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் ஓடிட்டு இருக்கல கரண்ட் இல்லைனா ஸ்டாப் ஆயிரும், திரும்ப கரண்ட் வரையில விட்டதுலேருந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி தண்ணி வரலைன்னா உங்களுக்கு வந்து கீங்கின்னு சவுண்ட் இண்டிகேட் பண்ணும். திரும்ப நீங்கள் மோட்டர் போட்டு விட்டீங்கன்னா திரும்ப தண்ணி வந்தோடனே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து ஓடிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க இது வந்து திறந்துட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். மிஷினு இது பூரா சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வேர்ல்பூலில் வந்து அல்ட்ராவா 7.5 kg இந்த மிஷினில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்பில்டு ஹீட்டர் இருக்குது, சுடுதண்ணியில் துணியை அலசராக போட்டிருக்கோம், அந்த ஜிம்ஸு வைரஸ் பூராமே செத்துடும், அதனால் அந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங்கில் தான் இருக்குது இப்போதைக்கு. உங்களுக்கு மிஷினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து உள்ள நம்ம போட்டிருக்க துணி வந்து வாசாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம இதை இதை ஒரு மணி நேரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்த டைம் முடிஞ்சோடனே இது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிரும். அதுவே ட்ரை பண்ணி வச்சிருவோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து அது எப்படி ஆளுக்கு போயிருக்கு என்னன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையில் ஓடிக்கிட்டு இருக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 seconds தான் இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு. இந்த இது ட்ரையில் ஓடிக்கிட்டுருக்கு. இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் துணியை வெளியே எடுத்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் முடிஞ்சு, மிஷின் வந்து எண்டுன்னு காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டோரை திறந்து பார்க்கலாம் எப்படி அழுக்கு போயிருக்கு என்னன்றத. உங்களுக்கு துணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஈரமே இல்லை, நல்லா உங்களுக்கு உணர்ந்துருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நல்லா உங்களுக்கு உணர்ந்துருக்கு. உங்களுக்கு அழுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிருக்கு, நல்லா தான் போயிருக்கு. ஆனால் உங்களுக்கு கையில் துவைச்ச அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இல்லை, இருந்தாலும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வேர்ல்பூல் வாஷிங் மிஷினில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அழுக்கு நல்லா போயிருச்சு. உங்களுக்கு துணி வந்து ஈரமே இல்லை, நல்லா ட்ரைனஸாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் காலரில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு போக மாட்டேது. அது மட்டும் என்ன பண்ணணுமா, காலரில் நீங்கள் வந்து கையில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போட்டு துவைச்சிங்கன்னா அது உங்களுக்கு அழுக்கு போகுது. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் அழுக்கு போயிருது, காலரில் மட்டும் சட்டையில் வந்து காலரில் மட்டும் அழுக்கு போகல, அது நம்ம கையில் துவைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு மிஷின், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே ஷட்டவுன் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவுட்லெட் எப்படி ஓஸ் வந்து வெளியே போயிருக்குன்றதை உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன்.